வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு பிஸி டே விலாக் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நேற்று தான் நாங்கள் வந்து போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் வெனஸ்டே. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்ன பிளான் இருந்துச்சுன்னா, தீபாவளி அப்போது நான் வேறு ஒரு ட்ரெஸ்ஸை யோசித்து வச்சுருந்தேன், சரி அதுதான் போடுவோம் அப்படின்னு இருந்தேன். பிகாஸ் எப்படியும் லாஸ்ட் மினிட்ல சாரீலாம் எடுத்து பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி தரமாட்டாங்க எங்கேயும். ஸோ நம்ம தீபாவளியெல்லாம் முடிஞ்சு பொறுமையாக போய் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்புறம் சடனாக அம்மா வந்து யூஸ்வலாக ரெகுலராக ஒரு இடத்துல தைப்பாங்க. லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, அம்மா வந்து ஒரு எல்லோ சாரிக்கு ஒரு பர்பிள் கலர் பிளவுஸ் போட்டிருப்பாங்க. அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக நாங்களே இன்னும் ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸில் தான் இருக்கோன்னு வைங்களேன். ஆனால் ஒரு ரொம்ப ரிசர்ச்சுக்கு அப்புறமா இந்த கடையை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். அது வந்து காந்திபுரமில் இருக்குது, ராம்நகர் இருக்கு இல்லைங்களா, ராம்நகரில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம், ஒரே ஒரு சாரீக்கு மட்டும் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டோம். அவங்க சரி நம்ம ரெகுலராக வரவங்க அப்படிங்கிறனால சரின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 2-3 டேஸில் தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவசரம் அவசரமாக காலையில் ஆக்சுவலாக போகிற பிளானே இல்லை, பயங்கரமாக வேர்க்குது. ஆக்சுவலாக போகிற பிளானே கிடையாது. சரின்ட்டு இப்போது ப்ளவுஸ் கொடுக்க போயிட்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறோம். அது நானும் அம்மாவும் தனியாக போகிறனால ஆக்சுவலாக இந்த பிளான் வச்சுருக்கோம். பிகாஸ் எல்லாரையும் கூட கூப்பிட்டு போனால் நம்ம வந்து ரொம்ப டைம் எடுப்போம், அப்பாவுக்கும் தம்பிக்கும் அவ்வளோ பொறுமை இருக்குமான்னு தெரியாது. சரி இன்னைக்கு நானும் அம்மா ஆத்விக் மூணு பேர் மட்டும்தான் அப்படிங்கிறனால அந்த ஜுவல்லரி ஷாப்புக்குள்ளே போய் ஒரு ரவுண்ட் விட்டுட்டு வரலான் இருக்கோம். அங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிஸி ரொட்டீனுக்குள்ளே நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க போகலாம். இந்த கடை தாங்க அது, இது வந்து வின்கிருதி ப்ரோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ராம்நகரில் இருக்குது. அங்கே வந்து வைஷ்ணவின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து ஓன் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணது எல்லாமே ரொம்ப கரெக்டான ஃபிட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னனால தான் நானும் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க, நீங்கள் போய் விசிட் பண்ணுறதுனா அங்கே விசிட் பண்ணலாம். அண்ட் நாங்கள் வந்து கேட்டோம் இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்டாக இருக்குது, ஏன்னா தீபாவளி டைமில் யூஸ்வலாக வந்து எல்லா பக்கமும் பிஸியாக இருக்கும், அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். பட் நாங்கள் லாஸ்ட் மினிட்டில் கேட்டோம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த மாடல் சொல்கிறோமோ, இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது நீங்கள் ஒரு மாடல் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது அப்படியே பேப்பரில் உறைஞ்சிடுறாங்க, உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் ஃபிட்டிங் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே, நாங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டோம். அந்த கடை தான் ஆக்சுவலாக மண்டே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. மண்டே கொடுத்தோன்னா நான் தீபாவளி அன்னைக்கு அந்த சாரீ நான் வேர் பண்ணுவேன். ஸோ நான் ப்ளவுஸ் ஃபிட்டிங்லாம் பார்த்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவங்க கிட்ட கொடுக்குறேன். அம்மா வந்து நிறையா வாட்டி கொடுத்துருக்காங்க, நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். ஸோ ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் அவங்கள போய் பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஜுவல் ஷாப்புக்கு போகணும். என்னோட ஆஸ்தான கடை வந்து மலபார் கோல்டு தான். எப்பயுமே நிறையா கடை சுற்றுனா கடைசியில் எனக்கு மலபாரில் தான் எனக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். சரி மலபார் போகணும், பட் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு தெம்பாக போகணும்னு சொல்லிட்டு வேணு பிரியாணி வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து வேணுவில் வந்து பார்க்கிங் ஃபுல் அப்படி சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்பா இல்லாமல் நாங்கள் வந்து நல்லா ஜாலியாக பிரியாணி சாப்பிட்றோம். சொல்லாதே நாங்கள் வந்து ஜாலியாக சாப்பிட வந்திருக்கோம் வேணும் பிரியாணி. ஸோ அதனால் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். அண்ட் சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தெம்பா ஜுவல் ஷாப்புக்கு போகிறோம். போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகே? ஸோ நல்லா வந்து மட்டன் பிரியாணி. ஆக்சுவலாக தீபாவளி அப்படிங்கிறனால நிறையா க்ரௌடு வேறு, சரிங்களா? அதனால சீக்கிரம் ரொம்பலாம் ஆர்டர் பண்ணாமல் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான். தம்பி வந்து ஆக்சுவலாக கிளாஸ் முடிச்சு ஜாயின் ஆகிட்டார். ஸோ நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆத்விக் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டார், ஆஸ் யூஷுவல் அவர் வந்து தயிர் சாதம். சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம், பிகாஸ் ஜுவல் ஷாப் போனால் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2:00 ஜுவல்லரி ஷாப்பிங் ஆரம்பித்தோம். மலபார் கோல்டு தான் ஃபஸ்ட்டாக போனோம். ஆக்சுவலாக நான் என்ன பார்க்கறதுக்காக இன்றைக்கி நான் மலபார் கோல்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்க்லெட்டுங்க, கொலுசு பார்க்கணும். கொலுசுனா நார்மல் ட்ரெடிஷ்னல் கொலுசில் இந்த ஒத்த காலில் போடுவாங்க பார்த்தீங்களா, பிளாக்ல கிறிஸ்டல் பீட்ஸ் மாதிரி வச்சு, பிளாக் அண்ட் கிறிஸ்டல் பீட்ஸ்ல கோல்டு வந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆக்சுவலாக போனது. எனக்கு
ஸோ இதுதான் நான் கேட்டது. ஆக்சுவலாக அந்த கருப்பு வந்து நிறையா தெரியற மாதிரி இடையில இடையில கோல்டு இருக்க மாதிரி நான் வந்து கேட்டிருந்தேன். ஆனால் அவங்கக்கிட்ட இல்லை. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செயின்ஸ் இருக்கு இல்லையா, கருப்பு செயின் போடுவாங்க இல்லையா, அதை வேணால் நாங்கள் கட் பண்ணி பண்ணித்தரோம் அப்படின்னாங்க. இல்லை வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் ஜாய் அலுக்காஸ் உள்ளே போனோம். ஜாய் அலுக்காஸ்லேயும் ஆக்சுவலாக நிறையா மாடல் வச்சுருக்காங்க, அதாவது இங்கே இருக்கிறது வச்சுருக்காங்க. ஆனால் நான் கேட்குறது வந்து பிளாக் நிறையா இருக்கணும், அங்கங்கே கோல்டு தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் இவர் இதை கொணும் அந்த இருக்கணும் வந்து காட்டினார். இதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின், குழந்தைக்கு போடுற கருப்பு செயின். இதை வேணா நீங்க போடுங்க, நான் கேட்டு சொல்றேன், ஒன்னு மட்டும் கொடுப்பாங்களா, நான் கட் பண்ணி அதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்களான்னு கேட்டு சொல்றேன்னு சொன்னாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இது எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய பிளாக் தெரியுது, அங்கங்க மட்டும் கோல்டு தெரியுது. எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, நான் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து அதை பண்ணி தர மாட்டேன். வேணா நீங்க ஆர்டர் கொடுங்க, நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னாங்க. சரி, நான் ஒரு டூ மைண்டடா இருக்கு, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, கோல்ட காலில் போடக்கூடாது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. பட் நான் அந்த அளவுக்கு ரொம்ப அந்த மாதிரி நான் நம்ப மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து நான் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு அமையில ஒன்றும், சரி சென்னையிலையும் இன்னொருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து இதை ஹோல்டில் வச்சுட்டேன். சரிங்களா, இதை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஓகேங்க, இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் வந்து எதுக்காக இப்படி ஜுவல் ஷாப்பாக ஏறி இறங்கினேன்னு. திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த காலில் வந்து அந்த பிளாக் பீட்ஸ் வச்சு ஒரு கொலுசு போடுவாங்க இல்லையா, அது வந்து இங்கே வந்து கோல்டு நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அந்த பிளாக் கிறிஸ்டல் வந்து நல்லா ப்ரிடாமினாக தெரிகிற மாதிரி நான் கேட்குறேன். ஆனால் அது எங்கேயுமே இல்லை. ஆனால் அது செய்யணும்னா ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ அடுத்தது அம்மா வந்து செயின் பார்க்குறேன்னு சொன்னனால இப்போ அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இதுதாங்க அம்மாவுக்கு பிடிச்ச செயின். ஆக்சுவலாக அம்மா வந்து ஒரு டாலர் செயின் போடணும், கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியற மாதிரி போடணும் அப்படின்னு தான் ஆக்சுவலாக ரொம்ப நாள் பிளான். சரிங்களா, இதை டக்குன்னு போகணும் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது, ரொம்ப நாள் பிளான். ஸோ டாலர் செயின் பார்த்தோன்னே அம்மாவுக்கு வந்து இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், டாலர் போட்டால் இன்னும் கொஞ்சம் இறங்கும்ல. நாலு பவுனில் இருக்கிறதா பாருங்க, இதே டிசைன். பட் அப்படி டாலரும் போடும்போது இனியும் வெயிட். தங்கமல் ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா, அதில் நிறையா இப்படி பண்ணும் அந்த மணி தங்கமயில் ஜுவல்லரியில நதியா போடுற மாதிரி தங்கற மணி வச்ச மாதிரி ஒரு டாலர் வேணும்ன்ற அளவுக்கு நோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அம்மா வந்து ரொம்ப நாளா இந்த பிளான் இருந்துச்சுங்க. பிகாஸ் நெக்லஸ் டைப்ல இருக்கு, ஆரம் டைப்ல எல்லாம் இருக்கு, ஆனா இந்த இன்டர்மீடியட்டா டாலர் செயின் மாதிரி அம்மாட்ட இல்லை. ஸோ ரொம்ப நாளா பிளான். சரிங்களா, இதை எடுக்கணும்னு இது வந்து நீங்க நினைச்சுக்காதீங்க, டக்குன்னு நாங்கள் வந்தோம் வந்து எடுத்துட்டு போயிட்டோம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நாளா எடுக்கணுங்கிற பிளான், ரொம்ப நாளா நிறைய டிசைன்ஸ் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணணும், ஆனா எதுவுமே அமையல. சரி, இன்னைக்கு இது பார்த்தோன்னே சும்மா பார்க்கலாம்னு வந்து பார்த்தோன்னே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் அன்னைக்கு நேற்று கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4495 ஒரு கிராமுக்கு. இந்த செயின் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 பவுனுங்க, 40 கிராம்ஸ். டாலர் வந்து அதே மாதிரி 20 கிராம்ஸ், 19.34 20 கிராம். ஸோ டாலர் 2.5 பவுனு, செயின் வந்து 5 பவுனு, மொத்தம் 7.5 பவுனு. கோல்டு ரேட் வந்து 4495 ஒரு கிராம். சரிங்களா, நேற்று ரேட்டு படி. ஸோ ரொம்ப நாள் பிளான் அம்மாவுக்கு இது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. நிறைய டிசைன்ஸ் பார்த்தோம், நிறைய கடையில் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியும். சரி, நேற்று இங்கே பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கும், ஆன்டிக் தான் அந்த டாலரு. ரொம்ப அழகான ஒரு லக்ஷ்மி முகம் வச்சு அழகாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அம்மா வந்து அப்பா இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் வந்து கோல்டு எடுக்க மாட்டாங்க, அப்பாவோட தான் வந்து எடுப்பாங்க. நேற்று வந்து அப்பாவும் பிஸியாக இருந்தாங்க, தீபாவளி டைம் இல்லைங்களா, ரொம்ப பிஸியாக இருந்தார். அண்ட் அம்மா வந்து சரி இது எடுக்கணும்னு வரல, பட் இது விட்டால் போயிடுமோ அப்படின்னு ஒரு தயக்கம். சரி பரவாயில்ல, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று எடுத்துட்டாங்க. அண்ட் லக்கிலி நேற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours வந்து இது ஆச்சுங்க, 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அந்த 2.5 மணி நேரமும் வந்து ஒரு 2 friends கிடைச்சாங்க ஆத்விக்கு, பயங்கரமாக என்கேஜ் பண்ணாங்க. ஹைடன்சீக் விளையாடிட்டு, பலூன் வச்சு விளையாடிட்டு, ஓடி பிடிச்சி விளையாடிட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க ஒரு 2.5 மணி நேரம். அந்த கடைசி ஆகாக தான் டயர்ட் ஆனார், ஆனால் எங்களால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் அப்பாவும் இல்லாமல் நாங்கள் வந்தோம், இல்லைன்னா அவர் மேனேஜ் பண்ணிடுவார். ஸோ அப்பா இல்லாமல் வந்தனால எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பட் அந்த 2 குழந்தைங்களும் வந்து பயங்கரமாக மேனேஜ் பண்ணாங்க.
ஆத்விகை வந்து நல்லா மேனேஜ் பண்ணிட்டு எங்களை பீஸ்ஃபுல்லாக விட்டுட்டாரு. இன்னொன்று என்னென்னா, ஜுவல்லரி ஷாப்பில் வந்து வீடியோஸ் எடுக்க விடலை ஃபஸ்ட்டு. இன்னொன்று, இவ்வளோ ரேட் கொடுத்து நம்ம எடுக்கிறோம், ஒரு முக்கியமான பொருள் எடுக்கிறோம், ஸோ நம்ம வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி ஃபோனை எடுக்கலை. நிறையா டிசைன்ஸ் பார்த்துட்டு, செயின்லேயும் நிறையா டிசைன்ஸ் பார்த்தோம், அண்ட் டாலர்லேயும் நிறையா டிசைன்ஸ் பார்த்தோம். அம்மாவுக்கு வந்து இந்த ரெண்டுமே ஆக்சுவலாக பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, நாங்கள் தனியாக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நிறையா பார்த்தாலுமே திருப்பி திருப்பி நாங்கள் இதுக்கே தான் வந்தோம். அம்மா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க, தெரிஞ்சிருந்துச்சுன்னா சாரி கட்டிட்டு வந்திருப்பேனே, இப்படி என்ன வலிஞ்ச மாதிரி இருக்கனே. ஏன்னா நாங்கள் இந்த எடுக்கிற பிளான்லேயே நாங்கள் வரல இல்லைங்களா, நாங்கள் ட்ரெஸ் ஸ்டிச்சிங் கொடுக்கறதுக்காக வந்தோம். ஸோ இது எடுக்கிற பிளான்லேயே வரல, தெரிஞ்சிருந்தா நல்லா சாரி கட்டிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. சரி பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்குது, இப்படி நேச்சுரலாக இருக்குது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். உண்மையிலேயே அது ரொம்ப அழகான ஒரு செயின், அழகான ஒரு டாலர். இன்னொன்று, அம்மாவுக்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரி பார்வையாக போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கிடச்சிருச்சு. பிகாஸ் அம்மாவுக்கு ஆஃபீஸ்லேயுமே நிறையா ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும் சரிங்களா, ஸோ டக்குன்னு போட்டு போகிற மாதிரி எதுவும் இல்லை, அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஒன்னு ஆரம் டைப்ல வச்சிருக்காங்க, நெக்லஸ் டைப்ஸ்ல தான் வச்சிருக்காங்க, அதனால இது கிடைச்சோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அம்மாக்கு நிறைய ஜாயாலுக்காஸ்ல தான் அமையும். எனக்கு வந்து மலபார்ல நிறைய அமையிற மாதிரி அம்மாக்கு வந்து ஜாயில தான் அமையும். ஸோ அந்த மாதிரி தீபாவளிக்கு ஒரு புது வரவு மாதிரி வீட்டுக்கு வந்த ஒரு பொருள் தான் இது. உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் இந்த டிசைன் அப்படின்னு கண்டிப்பா நான் வந்து நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து எப்படியோ ஒரு அவசர ஷாப்பிங்க்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஷாப்பிங் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணி வந்தது கிடையாது. நான் பிளான் பண்ணி வந்தது வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அந்த ஆங்க்லெட் வாங்கணும்னு தான் வந்தோம். ஆனால் ஆங்க்லெட் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல. அது ஒரு டூ மைண்டடாகவே இருக்குது, வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அது பார்க்க போய் செயின் பார்த்து அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செயின் வந்து அமைஞ்சிருச்சு. சரி இது வந்து தீபாவளிக்காக புது வரவு வீட்டுக்கு. அண்ட் உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் சும்மா ஹவுஸ் யூஸ் ட்ரெஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஷாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் பர்மா பாயில் இருக்கோம். ஸோ என் தம்பி வந்து பார்சல் வாங்க போயிருக்காரு, பரோட்டா பர்மா பாய் பார்சல் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு குயிக் விளாக் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நாங்கள் பார்க்குறேன். பை பை.